ஒண்ணும் முடியல. வணக்கம் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ரோடு வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே ஏற்றி இறக்கிட்டோம் நேற்று வந்து. இப்போ வந்து பல பேர் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, சில பேர் கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. ஆனால் நேற்று வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் கிளைமேட் வந்து இந்த இடத்துல வேறமாக இருக்குது. ஸோ நேற்று இந்த டைம் கிட்ட தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:30 அப்படியே மிஸ்ட் ஃபார்ம் ஆகி வந்துகிட்ருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் போடுறேன், அப்படியே பாருங்கள். நல்லா மூச்சு வாங்குது. நேற்று நாங்கள் ஒரு 10 பேர் தான் வந்தோம். 10 மணி டப்பு டப்புனு ஏற்றி இறக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு 30 பேராட்டம் இறங்கியிருக்காங்க. எல்லாம் கீழே மேலே எந்திரிச்சு காயப்பட்டு அடிப்பட்டு வந்திருக்கோம். அது மாதிரி நேற்று கொஞ்சம் மழை வேறு பெஞ்சிருக்குதா, அதனால் கொஞ்சம் அங்கங்கே சேறு சகதியுமாக இருக்குது. இந்த ரோடும் காட்டுற அப்படியே பாருங்களேன், நம்ம மக்கள் அப்படியே கீழே நின்றுட்டே இருக்காங்க. இல்லை போங்க போங்க, ரொம்ப சேராக இருக்கும் போல இருக்கும். வலிக்க ஒன்றும் முடியலப்பா. மேலே பாருங்க, ரெயின் கவரு, ரைடிங் ஜாக்கெட்டு, டிஷர்ட்டு, கீழே ஷார்ட்ஸு, அதுக்கு மேலே ஃபேண்ட்டு, அதுக்கு மேலே மறுபடியும் ரெயின் லேயரு. எந்த ஒரு கிலோவை தூக்கிட்டு நடக்கிறதுக்குள்ளே போது போது நான் போயிடுது. ரொம்ப சிரமம். இது இந்த மழை வர்றதுனால தான் இது எக்ஸ்ட்ரா போட வேண்டியதாக இருக்குது. இதுவரை ரொம்ப டைட்டாக வேறு இருக்குது. லூஸாக இருந்தாலும் தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுது, ஃபுல்லாக டைட்டாக வேறு இருக்குது. ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுக்குழி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒரு வியூ பாயிண்ட், செம வியூ பாயிண்ட்டு, அந்த வியூ பாயிண்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்து தான் வந்திருப்பீங்க, காட்டுற மாதிரிங்க எப்படி இருக்குன்ட்டு. இறங்கிட்டுங்களா? இல்லை இல்லை, செம பிளேஸ். வந்துட்டோம் வந்துட்டோம், நல்லா இருக்கு. அங்க இருக்கு பாருங்க, இந்த பாறை பாரியா, இந்த பாரியா இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்படியா? ச
செம்மையா இருக்கு. அதே 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 பாருங்க, இதுதான் அந்த வீடு. கரண்ட் இல்லாமல் இப்படி தான் இருக்காங்களோ தெரியல. இல்லை தோட்ட வேலை செய்கிறீங்க போல. ஆனால் உதவின்னு வந்தால் கூட ஒரு 5-10 கிலோமீட்டர் போகணும். கீழே இறங்கி போனால் மட்டும்தான் முடியும். வாரம் ஒருக்கா கீழே போய் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. பாருங்க, மிஸ்டில் நம்ம மக்கள் அங்கே நின்றுட்டுருக்காங்க. நேற்றுங்களா தண்ணியாக இருந்துச்சு, விட்டு தூக்கு தூக்கு தூக்கிட்டு போனோம். இந்த இடத்துல அப்படியே முக்காலுக்கு பக்கம் நான் நின்று என் முட்டிக்காலுக்கும் மேலே வரும் தண்ணி. அவ்வளோ ஆழம் இருக்குது இது. பிஎம்டபிள்யூ வருது. சேத்துக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னே. சேத்துலேயே அடிவாங்க, சோத்துலேயே அடிவாங்க. கெட்டாகுது அம்மா, நம்ம பார்த்து நடக்கணும். ஸ்டார்ட் பண்ணி பாருங்க.
இங்கே பாருங்க வண்டி ஏற்றி ஏற்றி இந்த இடத்துல வண்டி ஒரு டயர் அந்த இது பாருங்க அப்படி ஒட்டிச்சு மண்ணில். எல்லாம் நம்ம வண்டி ஏறினத்தான் தான் நம்ம ஆட்கள் அங்கே போகிறாங்களா உங்களுக்கு கொஞ்சமாக தெரியுதா? அங்கே பாருங்க அந்த கிரீனு பிளாக்கும் கலந்த மாதிரி தெரியுது பாருங்க. அங்கே நம்ம ஆட்கள் தான் நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபாக் இருக்குது, சரி அந்த அளவுக்கு மிஸ்ட் இருக்குது, அந்த ஃபாக்கு ஃபுல்லாக தெரியவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சுன்னு இது பார்த்தோம் ரெண்டு குழந்தைங்களோட. எப்படி அந்த இடத்துல கரண்ட்டு எதுவுமே இல்லாமல் இருக்காங்களோ தெரில. நாமளாக அப்போ இருந்தோம், ஆனால் அப்போலாம் நம்மளால் கரண்ட் இல்லாமல் இருக்கவே முடியாது. பாருங்க அந்த பையன் நிற்கிற பாருங்க. புளியில சௌ சௌ காயும் நினைக்கிறேன் இல்லையா? நம்ம அதெல்லாம் பார்த்ததில்ல. இந்த ஆஃப் ரோடு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சம்திங் வரும், ஒரு கிலோமீட்டர் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக எல்லாமே வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் கொஞ்சம் ஆஃப் ரோடு வந்து ரொம்ப பாறை சேரு சகதி அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஜீப் நிற்கிது பாருங்க. இந்த ரோட்டில் பாருங்க இதில் தான் இறக்கணும். ஸோ என்னாச்சுன்னா லடாக் போயிட்டு வந்தவரே இல்லைப்பா என் நம்ம வண்டியெல்லாம் தாங்காது டேஞ்சர் ஆகிடு அப்படின்ட்டு அவர் அங்கேயே நிறுத்திட்டாரு. இந்த இடத்துல மட்டும் தான் நேற்று கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, மீதி எல்லாமே ஓகே. வியூ பாயிண்ட்லாம் பார்த்து முடிச்சு வந்தாச்சு. ஸோ அந்த மட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். கீழே இருக்கிறீங்களா? இருங்க ப்ரோ, இவ்வளோ ஏறி எங்க ப்ரோ ஏறுறது ப்ரோ? இதை கழட்டுங்க ப்ரோ, இதை கழட்டுறது இதை எடுங்க ப்ரோ. பாய்